எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் லாயர் பொண்ணு. இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கிற அஃப்லேட்டா லா காலேஜ், அதாவது கவர்மெண்ட் லா காலேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸுக்கு மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு செலவாகும், அதாவது 5 வருஷமாக நீங்கள் காலேஜ் படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும், அதாவது காலேஜ் ஃபீஸ், அட்மிஷன் ஃபீஸ்லேருந்து, செமஸ்டர் ஃபீஸ்லேருந்து, உங்களுக்கு கைடு ஃபீஸ்லேருந்து, எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளோ செலவாகும். அதே மாதிரி தான் 3 இயர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். கவர்மெண்ட் லா காலேஜ் தானே, ஃபீஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டுலாம் நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். மிடில் கிளாஸ்லேருந்து படிக்கிறவங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம்தான். ஏன்னா நானும் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், கவர்மெண்ட் லா காலேஜில் தான் படித்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டு தான். ஸோ உங்களுக்கு காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அமௌண்ட்டு கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் டே ஸ்காலர்லேருந்து படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு கம்மியாக தான் இருக்கும். அதுவே ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களை விட 3 மடங்கு அப்படியே ஜாஸ்தியாக இருக்கும். பஸ் பேர் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நமக்கு. நான் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ எனக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறது நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இப்போ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லா காலேஜில் 5 இயர்ஸ் கோர்ஸ் படிக்கிறதுக்கு 5 வருஷமும் உங்களுக்கு காலேஜுக்குன்னு எவ்வளோ செலவாகும், இதுவே நீங்கள் ஹாஸ்டலில் தங்கி படித்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு நான் பிரித்து தனித்தனியாக சொல்கிறேன். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா புரியாது, அதனாட்டிக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லா காலேஜ் 5 இயர்ஸ் ஃபீஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அலாட்மெண்ட் லெட்டர்லேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 1620 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் லெட்டருக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுவீங்க யூனிவர்சிட்டிக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் போயிட்டு அட்மிஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுவீங்க. இதுவே நீங்கள் அதர்ஸ் கம்யூனிட்டியில் வரீங்க அப்படின்னா 1500 ரூபா கிட்ட ஃபீஸ் பே பண்ணுவீங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 800 சம்திங், அதாவது 1000 ரூபாய்க்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுவீங்க. நமக்கு அட்மிஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வருஷத்தை விட செகண்ட் வருஷம் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஸோ உங்களுக்கு 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் இருக்குது, ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு மொத்தமாக உங்களுக்கு செமஸ்டர்னு பார்த்தோம்னா 10 செமஸ்டர் இருக்குது உங்களுக்கு. ஒரு வருஷத்துக்கு 2 செமஸ்டர் நடக்கும் உங்களுக்கு. உங்களோட சிலபஸையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் உங்களுக்கு எத்தனை சப்ஜெக்ட் நடக்கும் அப்படின்ட்டு. நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு செமஸ்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பருக்கு 65 ரூபா, ஓகேங்களா? எத்தனை பேப்பரோ அத்தனை பேப்பரை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணிக்கணும். அடுத்து மார்க் ஷீட்டுக்கு மொத்தமாக ஒரு செமஸ்டருக்கு மார்க் ஷீட் அப்படின்னு பார்த்தோம்னா 50 ரூபா பே பண்ணணும். சலான் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா. அப்போ நீங்கள் ஒரு பேப்பருக்கு இப்போ எழுதுறீங்க அப்படின்னா மொத்தத்துக்கு 125 ரூபா. நீங்கள் எத்தனை சப்ஜெக்டோ அதை 65 அத்தனை சப்ஜெக்ட் போட்டுக்கோங்க. நான் ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு வந்து எப்படி வந்து இது பண்ணணும் அப்படின்றத நான் காமிச்சிருக்கேன், பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு 5 பேப்பர் இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னா 385 ரூபா செலவாகும். செகண்ட் செமஸ்டருக்கும் 5 சப்ஜெக்ட் இருக்குது உங்களுக்கு, அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 385 ரூபா செலவாகும். செகண்ட் இயரில் 3rd செமஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா 5 சப்ஜெக்ட் இருக்குது உங்களுக்கு, 385 ரூபா நீங்கள் பே பண்ணுவீங்க. 4th செமஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா 6 பேப்பர் இருக்குது, நீங்கள் அந்த மார்க் ஷீட்டு சலான் ஃபீஸு எல்லாமே சேர்த்து 450 ரூபா செலவு பண்ணணும். அடுத்து 3rd இயருக்கு 5th செமஸ்டர் 5 சப்ஜெக்ட் இருக்குது, 385 ரூபா. 6th செமஸ்டருக்கு 4 பேப்பர் இருக்குது, 320 ரூபா. 4th இயரில் 7th செமஸ்டர் 4 பேப்பர் இருக்குது, 320 ரூபா. 8th செமஸ்டர் 4 பேப்பர் இருக்குது, 320 ரூபா. அடுத்து 5th இயர் ஃபைனல் இயர் வந்துட்டோம், இப்போ 9th செமஸ்டர் 3 பேப்பர் இருக்குது, 255 ரூபா. அடுத்து 10th செமஸ்டர் 4 பேப்பர் இருக்குது, 320 ரூபா. நீங்கள் செமஸ்டர் ஃபீஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு 3525 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுவீங்க. இதில் ரீவாலியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆகும். இது நீங்கள் நல்லா படித்து ஒரே செமஸ்டரில் ஆல் கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷத்துக்கு 3525 ரூபா செமஸ்டர் ஃபீஸ் மட்டும். இப்போ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கைடு வாங்குவீங்க இல்லையா? ஸோ யாருமே வந்துட்டு பார்த்தோம்னா கைடு வாங்காமலாம் நம்ம எக்ஸாம் வந்து படிக்கவே முடியாது. ஸோ உங்களுக்கு ஒரு செமஸ்டருக்குன்னுட்டு நீங்கள் கைடு வாங்குறீங்க அப்படின்னாலே 2000 ரூபாய்க்கிட்ட வந்துடும், சரிங்களா? 2000 ரூபாய்க்கிட்ட வந்தாலும் உங்களுக்கு 10 செமஸ்டர் இருக்குது. அப்போ நீங்கள் எவ்வளோ வரும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 20000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லா காலேஜில் நீங்கள் வீட்டிலருந்து, அதாவது நீங்கள் டே ஸ்காலராக வந்து போய் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு அலாட்மெண்ட் லெட்டருக்கு 1220 ரூபா, இது எல்லாருக்குமே. அடுத்து அட்மிஷன் ஃபீஸ் வந்துட்டு நீங்கள் 1500 ரூபான்னு வச்சோம்னா கூட 5 வருஷத்துக்கு 7500 ரூபா நம்ம பே பண்ணணும். செமஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10 செமஸ்டர் இருக்குது, அதுக்கெல்லாம் சேர்த்து 3525 ரூபா. அதுக்கப்புறம் உங்களுக்கு கைடு வாங்கணும் இல்லையா, ஸோ ஒரு செமஸ்டருக்கு நம்ம 2000 ரூபா கிட்ட புக்குக்கு மட்டும் செலவு பண்ணோம் அப்படின்னா 5 வருஷத்துக்கு உங்களுக்கு 10 செமஸ்டர், ஸோ 10 செமஸ்டருக்கு 10 × 2000 20000 ரூபா நம்ம வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 32645 ரூபா, சரிங்களா? இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற நல்ல இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கவர்மெண்ட் லா காலேஜ் எந்த செலவுமே இல்லாமல் பஸ் பேரும் இல்லாமல் நீங்கள் வீட்டிலேருந்து வந்து படிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு கிட்டத்தட்ட 33000 ரூபா வந்து பார்த்திங்கன்னா செலவாகுது. அதுவே நீங்கள் பஸ் பேர்லாம் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட செலவாகும், அதை நம்ம கணக்கு பண்ணிக்கோங்க தனியாக. இப்போ நீங்கள் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 வருஷத்துக்கு 10000 வச்சோம்னா கூட 5 வருஷத்துக்கு 50000 ரூபா கட்டணும், சரிங்களா? இதில் 2 மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் மெஸ் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு 2000 ரூபா பே பண்ணணும். அப்போ 5 வருஷத்துக்கு 60000 ரூபா நம்ம மெஸ் ஃபீஸ்ன்னு கட்டுவோம். அப்போது நம்ம தங்குறதுக்கும் சாப்பாட்டுக்கும் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 110000 ரூபா நம்ம செலவு பண்ணுறோம், ஓகேவா? கவர்மெண்ட் லா காலேஜில் 5 இயர்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் கிட்ட செலவாகும். செமஸ்டர்னே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புக் ஃபீஸ் இருக்குது, கைடு இருக்குது, பேராக்ட் வாங்கணும், ஒருவேளை நம்ம வந்து ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா அரியர் எழுதணும், ரிவல்யூஷன் போடணும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் கிட்ட வந்துடும். பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லலை, ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் கேட்டிங்க அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். கம்மி அமௌண்ட்டில் நம்ம கனெக்ட் பண்ணோன்னா கூட நம்மளுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வந்துடும். ஸோ உங்களுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னா 2 லட்சம் ரூபாய் கிட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வரும். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் லா காலேஜில் 5 இயர்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷத்துக்கு மொத்தமாக சேர்த்து 1.5 லட்சம் ரூபாய் வரும். தோராயமாக கனெக்ட் பண்ணோம்னா கூட 1.5 லட்சம் ரூபாய். நீங்கள் ரிவல்யூஷன் போடுறீங்க, எக்ஸ்ட்ரா புக்ஸ் வாங்குறீங்க, எக்ஸ்ட்ரா கைடு வாங்குறீங்க, பேராக்டெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து வந்துடும். இதுவே நீங்கள் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிக்கலை, புக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரி புக்கே யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு, ஒரு சில கைடு வாங்கினீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 12000 ரூபாய் சம்திங் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 13000 ரூபாய் அவ்வளோதான் வரும். 5 வருஷத்துக்கே மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு 13000 ரூபாய் தான் வரும். இந்த சாப்பாடு செலவு, தங்குற செலவு, அப்புறம் புக்கு, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காசு. மற்றபடி கவர்மெண்ட் லா காலேஜ் அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக ஒரு நார்மல் வந்துட்டு போயிட்டுருக்கீங்க, ஹாஸ்டலில் தான் தங்கி படிக்கலை அப்படின்னா உங்களுக்கு 13000 ரூபாய் தான் மொத்தத்துக்கும். நீங்கள் கவர்மெண்ட் லா காலேஜில் 5 இயர்ஸ் கோர்ஸ் எடுத்து நீங்கள் ரெகுலரில், அதாவது டே ஸ்காலரில் படிச்சிங்க அப்படின்னா 13000 ரூபாய் செலவாகும். இதுவே நீங்கள் ஹாஸ்டல்லலாம் தங்கி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் வந்துடும் 5 வருஷத்துக்கும் சேர்த்து. ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா இவ்வளோதான், டே ஸ்காலர்னா 13000 ரூபாய் வரும், ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்னா 1.5 லட்சம் ரூபாய் வரும், இவ்வளோதான் உங்களுக்கு மொத்த ஃபீஸு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லா காலேஜில் 3 இயர்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அலாட்மெண்ட் லெட்ரு வந்து பார்த்திங்கன்னா அதே ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம், 1620. அட்மிஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும், 1000 ரூபாய்க்கு கொஞ்சம் மேலே கம்மியாக தான் இருக்கும், 1500 ரூபாய் அவ்வளோதான் இங்கேயும் வரும். எஸ்சி எஸ்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா 800 ரூபாய் சம்திங், அதே மாதிரி தான் அட்மிஷன் ஃபீஸும் இருக்கும். ஸோ உங்களுக்கு செமஸ்டர் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் தான் நம்ம காலேஜ் படிக்க போகிறோம், 6 செமஸ்டர் தான், அதே மாதிரி தான் 1 வருஷத்துக்கு 2 செமஸ்டர் கிட்ட நடக்கும். செமஸ்டர் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், ஒரு பேப்பருக்கு 65 ரூபாய், மார்க் ஷீட்டுக்கு 50 ரூபாய், சலானுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாய். ஸோ 125 ரூபா வந்து பார்த்திங்கன்னா வருது. இந்த 65 வந்து பார்த்திங்கன்னா எத்தனை சப்ஜெக்டோ அத்தனை சப்ஜெக்ட்டுக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா 1st செமஸ்டருக்கு 6 பேப்பர் இருக்குது, 450 ரூபா நம்ம பே பண்ணணும். செகண்ட் செமஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா 5 சப்ஜெக்ட் இருக்குது, 385 ரூபா நம்ம பே பண்ணணும். அடுத்து செகண்ட் இயர் 3rd செமஸ்டர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 பேப்பர் இருக்குது, 385 ரூபா. 4th செமஸ்டர் 5 பேப்பர், 385. அடுத்து 3rd இயர் ஃபைனல் இயரில் 5th செமஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா 6 பேப்பர் இருக்குது, 450 ரூபா. 6th செமஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா 4 பேப்பர் இருக்குது, 320. டோட்டலாக உங்களுக்கு 2375. இவங்களுக்கு 3 வருஷம் அப்படிங்கிறனால ரொம்ப கம்மி தான், 2375 ரூபா.
ஸோ ஹாஸ்டலில் இப்போ ஸ்டே பண்ணி படிக்கிறாங்க அப்படின்னா அதே மாதிரி தான் வருஷத்துக்கு 10,000 ரூபாய் அப்படின்னு வச்சோம்னா கூட 3 வருஷத்துக்கு உங்களுக்கு 30,000 ரூபாய் வரும். அதுக்கப்புறம் நம்ம மெஸ் ஃபீஸ் கட்டணும், 2 மாதத்துக்கு ஒருக்கா 2,000 ரூபாய் கட்டுவோம் இல்லையா, அப்போது நம்ம 3 வருஷத்துக்கு 36,000 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணுவோம். அப்போது நம்ம ஹாஸ்டல் ஃபீஸ் மெஸ் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 3 வருஷத்துக்கு 66,000 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பே பண்ணுறோம். 3 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்தே லா பேப்பர் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நான் சிலபஸையும் நான் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணுறேன், ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து நீங்கள் டே ஸ்காலரில் 3 இயர்ஸ் கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அலாட்மெண்ட் லெட்டருக்கு உங்களுக்கு 1,220 ரூபா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வச்சுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 1,500 ரூபா வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னா கூட 3 வருஷத்துக்கு உங்களுக்கு 4,500 ரூபா செலவாகும். அடுத்து உங்களுக்கு மொத்தமாக 6 செமஸ்டருக்கு 2,375 ரூபா, ஒரு செமஸ்டருக்கு 2,000 ரூபாய்க்கு நீங்கள் கைடு வாங்குறீங்க அப்படின்னா கூட 6 செமஸ்டருக்கு 12,000 ரூபாய். ஸோ உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 20,495, மொத்தமாக உங்களுக்கு 20,500 ரூபாய் வந்து உங்களுக்கு செலவாகுது நார்மலாக. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கும் 1.5 லட்சம் ரூபாய் கிட்ட வந்துடும். சரி, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வருஷம்தான் டிஃப்ரெண்ட்டு, செலவு வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் லா காலேஜில் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி தான் படித்தேன். எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ செலவாச்சு, 3 வருஷத்துக்கு எவ்வளோ செலவாச்சு எனக்கு அப்படிங்கிறத நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் கோர்ஸ் எனக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஹாஸ்டலிலிருந்து சொல்கிறேன். 12,000 சில்லறை தான் என்னோடய ஹாஸ்டல் ஃபீஸ். நான் வந்து பார்த்திங்கன்னா 13,000 அப்படின்னு சொல்லி ரவுண்டாக உங்களுக்கு எடுத்துக்கிறேன். 18 நாளிலேயே எனக்கு ரீஅலாட்மெண்ட் கிடச்சிருச்சு. ஸோ எனக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 13,000 போயிட்டு நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரீஅலாட்மெண்ட்டில் சேஞ்ச் பண்ணி வேறு காலேஜ் வந்துட்டேன். அங்கே வந்துட்டு அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணணும். ஸோ நான் உங்களுக்கு அட்மிஷன் ஃபீஸே சேர்க்கவே கிடையாதுங்க. அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா மந்த்லி பேமெண்ட்டு தான் மாதம் 4,000 ரூபாய் அப்படின்னா கூட 3 வருஷத்துக்கு எனக்கு 144,000 ரூபாய் ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் வந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பஸ் பேர். என்னோடய ஹாஸ்டல்லேருந்து நான் என்னோடய காலேஜுக்கு போகணும் அப்படின்னா 1 மாதத்துக்கே எனக்கு பஸ் பேருக்கு 3,000 ரூபாய் வந்துடும். 3 வருஷம் அப்படின்னு கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா 1,00,000 சம்திங் வந்துடும். அடுத்து புக்கு வாங்கணும், கைடு புக்கு பேரக்ட் இதெல்லாம் வாங்கணும் இல்லையா, அதுவே எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 25,000 கூடவே வந்துருச்சு. நான் வந்து பேரக்ட் வாங்கினேன், அதுக்கப்புறம் கைடு தான் யூஸ் பண்ணேன், பட் பேரக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் பார் கவுன்சிலிங் எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போவே வாங்கிட்டேன். அதனால் எனக்கு அதுவே 25,000 மேலேயே வந்திருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் 3 வருஷத்துக்கு கவர்மெண்ட் லா காலேஜில் 3,00,000 ரூபாய்க்கு மேலே தான் செலவு பண்ணி படித்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா செலவே இல்லை அப்படின்லாம் சொல்ல கிடையாது. ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் லா காலேஜின்றப்போ ஃபீஸ் கம்மி, இந்த சாப்பாடு செலவு தங்குற செலவு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் லா காலேஜ் ஃபீஸ். நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க எவ்வளோக்கா ஃபீஸ் வந்து ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ அதை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லால உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்கள் டவுட் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஸோ மச்.